2009 ஆம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற பருவநிலை உச்சி மாநாட்டில் ஒப்புக்கொண்டபடி வளர்ந்த நாடுகள் பசுமை தொழில்நுட்பத்திற்கு ஆண்டிற்கு 100 கோடி பில்லியன் டாலர் உதவியை வழங்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. விரைவில் ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பில் பருவநிலை மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் இந்த வேண்டுகோளை விடுப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் புபேந்திர யாதவ் கூறியிருக்கிறார். நேற்று ஐநா சபையின் பொதுச் செயலாளருடன் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற சந்திப்பின்போது இதனை அவர் தெரிவித்தார். பருவநிலை மாற்றம் தொடர்பாக ஐநா வகுத்துள்ள நெறிமுறைகளின் கீழ் வளர்ந்த நாடுகள் உதவ முன்வர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். பருவநிலை மாற்றத்தை தவிர்க்க குறைந்த செலவிலான பசுமை தொழில்நுட்பங்களுக்கு வளர்ந்த நாடுகள் பெருமளவில் நிதியுதவி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவில் 2030 ஆம் ஆண்டுக்குள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலமாக 450 ஜிகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த கூட்டத்தில் பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் உட்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் கலந்து கொண்டனா்.